வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குடிசைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்காக கணக்கெடுக்கும் பணியை வருகின்ற 24ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கால்நடை தீவின தொழிற்சாலை மற்றும் ஓசூரில் புதிய தாது உப்பு கலவை தொழிற்சாலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். சர்வதேச பயணிகள் விமானத்திற்கான தடையை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டித்து ஒன்றிய சிவில் விமான போக்குவரத்து இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பினை வருகின்ற 24ஆம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. 120 கோடி கடனை திருப்பி செலுத்தாததால் சென்னை தீநகரில் உள்ள பிரைம் சரவணா ஸ்டோர் கடை மற்றும் உஸ்மான் சாலையில் உள்ள நகைக்கடைகள் ஜப்தி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவிக்குழுக்களின் உறுப்பினர்களுக்கு 5000 வரை ஓவர் டிராப்ட் வளம் வசதி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பயனடைவார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆவின் நூடில்ஸ், ஆவின் பாயாச மிக்ஸ் உள்ளிட்ட புதிய பொருட்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிமுகம் செய்து வைத்துள்ளார். 5 நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் வருகின்ற 31ஆம் தேதி வரை முனைவர் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஜனவரி 23ஆம் தேதி அன்று நடைபெற இருந்த போலியோ சொட்டு மருந்து முகாமானது பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல்கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரையும், இரண்டாம் கட்ட கூட்டத்தொடர் மார்ச் 11 முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரையும் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தகவல் தொழில்நுட்ப அணியில் செயலாளராக பணியாற்றி வந்த நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு பதிலாக தற்பொழுது டிஆர்பி ராஜா எம்எல்ஏ அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி குடியரசு தின விழாவில் அனுமதி மறுக்கப்பட்ட தமிழக அலங்கார ஊர்தியானது சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழா கொண்டாட்ட ஊர்வலத்தில் இடம்பெறும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனி ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று முதல் பள்ளிக்கு ஆசிரியர்கள் வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் இன்று காலை 5 மணி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது கொரோனாவின் தொற்று வேகமாக பரவி வருவதால் இந்த 144 தடை உத்தரவு வருகின்ற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று உடன் மகரவிளக்கு கால தரிசனம் நிறைவடைவதன் காரணமாக இதனையடுத்து 20ஆம் தேதி காலை கோயில் நடை சாத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் வருகின்ற 21ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் 50% பேர் மட்டும் பணியாற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடல் திடீரென்று 50 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இடையிலான 3 ஒருநாள் போட்டித் தொடரின் முதல் ஆட்டம் இன்று தொடங்க உள்ளது. தமிழகத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வருகின்ற 24ஆம் தேதி நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 1 டன் கரும்புக்கு 5000 விலை வழங்கிட வேண்டும் என்று மத்திய அரசிற்கு அகில இந்திய கரும்பு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் 60 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு வீடு தேடி பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜனவரி 31ஆம் தேதி வரை அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கலுக்காக பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்த 250 ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனி வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முழு ஊரடங்கு நாட்களில் ஆட்டோ மற்றும் டாக்ஸிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி காவல்துறையினருக்கு தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னை, தாம்பரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாநகராட்சிகளில் மேயர் பதவியை பெண்களுக்கு ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிகமாக பணியாற்றும் 4775 பேருக்கு வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி வரை தற்காலிக பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் தனது ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை 9000ஆக உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,344 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.30 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.